எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது இன்ஸ்டன்ட் அவல் புளியோதரை அப்படின்னு சொல்லலாம். கன்னடத்தில் நாங்கள் இதை கொஜ்ஜு அவலிக்க அப்படிம்போம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. கிருஷ்ணருக்கு அவல் ரொம்ப பிடிக்கும். இந்த அவலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் அவல் புளியோதரை செஞ்சு சுவாமிக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கொஜ்ஜு அவலிக்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் சாமான்கள் பார்ப்போம். கெட்டி அவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துட்டா தான் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கால் கிலோ கப்பால் அளந்தால் 2 கப்புக்கு நான் கெட்டி அவல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருப்பெல்லாம் இல்லாமல் நெல் இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணி 2 கப் எடுத்துட்டுருக்கேன். தாளிக்க 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது மட்டும் இல்லாமல் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொப்பரை தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இது இல்லை அப்படின்னா நல்லா விளைஞ்ச தேங்காவை மேலே இருக்க அந்த தோலோடு நல்லா துருவி வச்சுட்டுக்கோங்க. பச்சை நிலக்கடல 2 டேபிள் ஸ்பூன், நல்லா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இதுக்கு எந்த சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் வரமிளகாய் 1 கொத்து, கருவேப்பிலை. இது மட்டும் இல்லாமல் அவல் புளியோதரைன்னு சொன்னால் அதுக்கு புளி ரொம்பவே முக்கியம். நல்லா அந்த பழைய புளி அப்படின்னா நல்லா கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துனா நல்ல கலர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க அந்த புது புளி எடுத்துக்கலாம். நான் நல்லா அந்த பழைய புளியை எடுத்துட்டு நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டுருக்கேன். இதை கரைச்சி இது கூட ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்து கரையை விட்டுக்கணும் இது கூடவே. அதனால் நல்ல வெள்ளத்தை வந்து பொடி பண்ணிக்கோங்க, பொடி பண்ணி கரையை விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த பழைய புளின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொடாம்புளி அப்படிம்பாங்க, ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் உண்டு, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் புளி எடுத்துக்கலாம். இது கூட வெள்ளத்தை வந்து கரையை விட்டுக்கிறேன். நல்லா பொடிச்சு கரையை விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா சீக்கிரமே கரையும். இது கரைஞ்சின்னு இருக்கிற நேரத்துலேயே நம்ம அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார், ட்ரை பண்ண மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 1 கப் எடுத்துக்கிறேன். அவ்வளவும் போட்டுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரவை மாதிரி அரைச்சிக்கணும். முடிஞ்சால் ஒரே மாதிரி சளிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சளிச்சு வச்சுட்டுருக்கிறதா அவன் காமிச்சுட்டுருக்கேன், ஒரே மாதிரி இருக்கும். நல்லா காக்கிலோ அந்த அவலை வந்து சளிச்சு வச்சுட்டேன். இதை என்ன பண்ணணும், இது கூட என்னென்ன சாமான்கள் அப்படின்னு பார்த்தா, கரைச்சி வச்ச வெள்ளமும் சேர்த்து கரைச்சி வச்ச புளி அதை எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. உப்பு போடுறேன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா உப்புளியோடு சேர்த்து நல்லா பெசரணும். கையால் நல்லா பெசரி விட்டிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதை ட்ரை அவல் அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த புளியை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிக்கணும், ஏன்னா இது இன்ஸ்டன்ட் புளியோதரைன்னு சொன்னேன். இதை வந்து சாதாரணமாக வெறுமனை வாயில் போட்டு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நல்லா இது ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ணணும், அதனால் ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது. அடுத்தது ஒரு வாணல் எடுத்துட்டு இந்த வெள்ளை எள்ளை வந்து நல்லா பொரிய விடணும், வாசனை வரையணும், நல்லா வெடிக்கணும். அந்த மாதிரி பொரிய விட்டப்புறம் அந்த தேங்காயும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி அந்த சூட்லேயே நல்லா ஒரு பரட்டு பரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணிக்கணும். இது ரொம்ப பெரிய ஜார்லலாம் போட்டிங்கன்னா பொடி ஆகாது, அதனால் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாரில் போட்டுட்டு சூடு ஆறினப்புறம் பொடி பண்ணி இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கெட்டியான வாணல் அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு செக்கு நல்லெண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகணும் உங்களுக்கு. அதனால் நல்லா நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். பச்சை நிலக்கடலே ஃபஸ்ட்டு போட்டு பொரியறதுக்கு லேட் ஆகும், ஃபஸ்ட்டு நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், எல்லாத்தையுமே நல்லா உங்களுக்கு பொரிய விடணும். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து அவல் அதை நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எண்ணெய் போடலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது வந்து செஞ்சு முடிச்சப்பறம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அந்த காலத்துலலாம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச அந்த எள்ளு தேங்காய் அதையும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, நிலக்கடலை சேர்க்க மாட்டாங்க. ஒரு வயசானவங்க பல்லே இல்லைன்னா கூட இதை ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வாயில் போட்டுட்டு அப்படியே இந்த உமிழ் நீரோட நல்லா ஊற வச்சு மெதுவாக சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் க்ஷேத்ராடனம்லாம் போனாங்கன்னா கையில் கண்டிப்பாக அந்த மாதிரி
அவள் கொஞ்சவளிக்குன்றதை எடுத்துன்னு போவாங்க. ஒரு சாப்பாடே கிடைக்கலனா கூட வெந்நீரை வாங்கி இதை கொஞ்சம் ஊற்றுனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு கார புட்டு மாதிரி இருக்கும். ஒரு அவசரத்துக்கு இதை சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கிருஷ்ணருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். பாருங்கள் வீவர்ஸ், உங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு அவல் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அவசியம் வந்து நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியம் திரும்ப திரும்ப இதே மாதிரி இந்த கொஜ்ஜா வலிக்கு, அதாவது இன்ஸ்டன்ட் அவல் புளியோதரை செய்யலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு உப்புமா மாதிரி வேணும்னா கொஞ்சமாக எடுத்து வெந்நீரை வந்து நல்லா தெளித்து விட்டு அப்படியே நீங்கள் ஊற விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா புட்டு மாதிரி இருக்கும். கெட்டி தயிர் வச்சுன்னு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். அவசியம் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு இப்போ இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து சீடை அப்பம் ஒரே மாவில் எப்படி பண்ணலாம், அப்புறம் உப்பு சீடை பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவல்ல விதவிதமான ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா ரெசிபிஸோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அவசியம் இந்த இன்ஸ்டன்ட் அவல் புளியோதரையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.